ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இந்த மாதிரி பண்ணி அவங்க எங்க வீட்டுக்கு யார் யாரோ வராங்க. இல்ல, அதே மாதிரி நேத்து வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நைட் 25 பேர் வந்து கடையை அடிச்சு நோண்டிக்கிட்டு. மரக்கடையில் ஏற்பட்ட தகராறு. நடு நிசியில் வந்த 15 நபர்கள். கதறி துடிக்கும் குடும்பம். புதுச்சேரியில் அதிர்ச்சி. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். 50 வயது மதிக்கத்தக்க இவர் கீற்று மரம் விற்பனை செய்யும் மரக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது மனைவி மலர்கொடி, இந்த தம்பதிக்கு தேவகுமார் என்ற மகனும் நிவேதா என்ற மகளும் உள்ளனர். இதனிடையே முருகன் தனது மரக்கடை தொழிலில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை மேம்படுத்தி வருகிறார். அதே நேரம் முருகன் தொழில் நடத்தும் இடத்தின் உரிமையாளர் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தை முருகன் குடும்பத்தினருக்கு கொடுத்துள்ளார். அதன் பிறகு நீதிமன்றத்தில் முறையான ஆவணங்கள் பெற்று அந்த இடத்தில் முருகன் தொழில் செய்து வருகிறார். இதற்கிடையில் குறிப்பிட்ட சிலர் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி முருகன் குடும்பத்தினரிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்தனர். மேலும் இது தொடர்பான புகார்களும் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நள்ளிரவு நேரத்தில் முருகனின் மரக்கடைக்கு வந்த 15 மேற்பட்ட நபர்கள் கையில் இரும்பு கம்பி மரக்கட்டைகளுடன் உள்ளே நுழைந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் முருகனின் மரக்கடையை அடித்து நொறுக்கினர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முருகன் குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். ஆனால் முருகன் குடும்பத்தாரை தாக்கிய அந்த கும்பல், ஒழுங்கா இந்த இடத்தை காலி பண்ணிடுங்க, இல்லனா யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க என கொலை மிரட்டல் விடுத்து சென்றது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட முருகன் குடும்பத்தினர் இச்சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சம்பந்தப்பட்ட இடத்தில் முருகன் குடும்பத்தினர் கடந்த 70 மேல் வாழ்ந்து வருவதும் அதற்கான ஆவணங்களும் முறையாக உள்ள நிலையில் சாரம் பகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் அந்த இடத்தை காலி செய்ய சொல்லி ரவுடிகளை வைத்து மிரட்டியிருப்பதும் தெரிய வந்தது. ஆனால் இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே கடந்த 2 முன்பு இதே இடத்தை காலி செய்ய சொல்லி முருகன் குடும்பத்தினரை நில ஆக்கிரமிப்பு கும்பல் தாக்கியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட முருகன் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது நள்ளிரவு நேரத்தில் வந்த ரவுடி கும்பல் மரக்கடையை அடித்து தும்சம் செய்யும் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கடையா 2 முன்னாடி இதே மாதிரி 50 பேரோட வந்து வச்சு கடை தூள் மட்டமா அடிச்சு எங்க அப்பாவை அடிச்சு போட்டாங்க. அதை நாங்க போய் போலீஸ்ட போய் நாங்க எஃப்ஐஆர் போட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து எஃப்ஐஆர் அப்படி பொய்யா போட்டு கையெழுத்து போட்டு அவங்க வந்து இந்த மாதிரி போர்ச்சரி பண்ணி அவங்ககிட்ட காசு வாங்கி ஏமாத்திட்டாங்க. போலீஸ் எனக்கு சுத்தமா இல்ல. அதே மாதிரி நேத்து வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நைட் 25 பேர் வந்து கடையை அடிச்சு நொடிக்கிட்டு உள்ள வந்து நாங்க வெளியே வரோம், எங்களை வெளியே தள்ளி பாட்டு அவங்க உள்ள வர பாக்குறானுங்க. அவங்க உள்ள நாங்க விடவே இல்லை. அவங்க உள்ள விடனால என்ன பண்ணாங்கன்னா, எங்க அப்பா காலில் அடிச்சானுங்க. காலில் அடிச்சு இல்லாம 22 பொண்ணுங்க. 22 பொண்ணுகிட்ட எப்படிங்க அவங்க பேசினவனுங்க, ஏன் நிக்கிறானுங்க. அவனு கத்தக்கூடாது அப்படியே சொல்றானுங்க. அவனுக்கு எடுக்க கத்தக்கூடாது. உடனே தங்கச்சி முடி பிடிச்சி இழுக்கு வரானுங்க. பொண்ணு மேலே எப்படி அவன் கை வைப்பாங்களா, எப்படி எங்க மேல கை வைப்பாங்க, எங்களை முட்டி போடுன்றான். நாங்கள் என்ன கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகணும். நாங்க ஏன் முட்டி போனா, அங்கே இருங்க முட்டி போனா. இதெல்லாம் வந்து இதெல்லாம் காரணம் வந்து நிறைய குமார் என்றது தான் அணிங்க வேணும். நிறைய ஏவிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் விநாயகர் மூர்த்தியும் அவங்க வீட்டு அம்மா விஜய் என்கிற விஜய் அவங்க தான் காரணம். இருக்க மெயின் காரணம் குமார் என்ற அணிங்க வேலை. இது உள்ளம்பெட்டு அடிச்சோம் இருக்க முக்கிய ஊடகங்கள் இருக்கு. எப்படிங்க போலீஸ் வந்து எப்படிங்க சொல்ல முடியும். நைட்டு வந்து உட்காராங்க, எஃப்ஐஆர் காப்பி இது மாதிரி பண்ணிட்டு போறாங்க. அப்போ எஃப்ஐஆர் காப்பி அவங்க எடுக்க மாட்டேன் கூடாது. அவங்க ஏன் கொலை பண்ணதான் வந்து எஃப்ஐஆர் காப்பி ஏறுவாங்களா அவங்க. நான் கேட்கறேன், ஏன் காலைல 9 வந்து எஃப்ஐஆர் காப்பி போட சொல்றாங்க.
வண்டி திரு போச்சு கம்பெனி கொடுக்க வந்துருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணு போயிடறாங்க, குடும்பத்தை நாசம் பண்ணி போயிடறான்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன். எந்த பேருந்து போகணுமா இல்லையா? இந்த வரைக்கும் போலீஸ் யாரும் ஒருத்தையும் காலையில இப்ப அடுத்த வாழ் என்ன பண்றீங்க? இந்த இன்சிடென்ட் அப்புறம் போலீஸ் வந்தாங்க, வந்து நாங்க இருங்க சார் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. திரும்பி வந்து கொடுங்க சார்னா நான் காலையில வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க போறேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் போடவே இல்லை. நாங்க இனிமே கேட்கறோம் சார், பயமா இருக்கு, யாராவது விட்டுட்டு போங்கன்னா யாரையும் விட்டுட்டும் போவே இல்லை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.